அரச வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் ஏற்பாட்டில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மட்டக்களப்பில் மாபெரும் கண்டன பேரணியும் ஆர்ப்பாட்டமும் இன்று செவ்வாய்க்கிழமை நடைபெற்றது. அரச வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் கிழக்கு மாகாண கிளையின் ஏற்பாட்டில் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையின் மருத்துவ விடுதி அருகில் இருந்து ஆரம்பித்த குறித்த கண்டன பேரணி காந்தி பூங்கா வரை சென்றடைந்தது. இலங்கைக்கும் இந்தியாவிற்கும் இடையில் செய்து கொள்ளப்படவுள்ள எக்டா ஒப்பந்தத்தினை நிறுத்துமாறு கோரியும் மாலபே தனியார் பல்கலைக்கழகத்தினை அரசு பொறுப்பேற்குமாறு வலியுறுத்தியும் இந்த ஆர்ப்பாட்டமும் பேரணியும் முன்னெடுக்கப்பட்டது. காந்தி பூங்காவினை பேரணி வந்தடைந்ததும் அங்கு ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. அரச வைத்திய சங்க அதிகாரிகள் உடனும் அத்துடன் அரச மருத்துவ டென்டல் சர்ஜன் அதாவது வந்து பல் வைத்தியர்களின் சங்கங்களூடாகவும் இணைந்து நாங்கள் இந்த எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை செய்திருப்பதற்கு முக்கிய காரணம் இரண்டு விடயம். முதலாவது இந்த எக்டா என்ற ஒப்பந்தம், இந்த எக்டா என்ற ஒப்பந்தத்தை நாங்கள் முதலிலிருந்து சீபா என்ற ஒப்பந்தம் ஆரம்பித்த காலத்திலிருந்து நாங்கள் இதை எதிர்த்து கொண்டு வருகின்றோம். காரணம் இது ஒரு ஜனநாயக ரீதியில் செய்யப்படுகின்ற ஒரு ஒப்பந்தம் அல்ல. எனவே இந்த ஒப்பந்தமானது கட்டாயமாக எமது நாட்டுக்கு மிகவும் ஒரு பாதிப்பாக அமையும். நாங்கள் கேட்பது நாங்கள் முற்றாக சீபாவோ எக்டாவோ நாங்கள் எதிர்க்கவில்லை. நாங்கள் சொல்வது என்னவென்றால் இந்த ஒப்பந்தம் செய்யும் முதல் ஒரு தேசிய ரீதியில் ஒரு கொள்கைகளை வகித்து அந்த கொள்கைகள் ஊடாக இந்த ஒப்பந்தங்கள் செய்யப்பட வேண்டும். இப்படியாக இந்த ஒப்பந்தங்கள் செய்யப்படும் போது இந்த ஒப்பந்தமானது ஒரு ஜனநாயக ரீதியிலையும் ஒரு வெளிப்படையான ஒப்பந்தமாகவும் காணப்படும். ஆகவே தற்போதைய அரசாங்கமானது இதை தவிர்த்து தங்களது அரசியல் லாபம் நோக்கம் காரணமாக அவசரமாக இந்த ஒப்பந்தத்தை செய்ய வலிக்கிறார்கள். ஆகவே முழுதாக இந்த வைத்திய அதிகாரிகள் சங்கமும் மற்றும் எம்முடன் பல ப்ரொஃபஷனல் ஆர்கனைசேஷன்ஸ் எல்லாம் சேர்ந்து நாங்கள் இந்த ஒப்பந்தத்தை நாங்கள் செய்ய வேண்டாம், அவதிப்பட வேண்டாம், இதுக்குரிய தேசிய கொள்கைகளை வகித்து செய்ய வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கின்றோம். ஒட்டுமுழுதாக எக்டாக்கு எதிரானதில்லை. அதற்குரிய அவர்கள் வந்து அதை நேர்மையான வழியிலும் தெளிவான வழியிலும் செய்யும்போது இது வந்து ஒரு பிரயோசனமான வந்து எங்கள் நாட்டுக்கு ஒரு பிரயோசனமான ஒரு ஒப்பந்தமாக இருக்கும். ஆனால் அவர்கள் வந்து செய்யப்போவது வந்து தங்கள் அரசியல் லாபம் தேடி சில சில விஷயங்களை அதில் மறைத்து செய்ய வலிக்கிறார்கள். இதை நாங்கள் எதிர்க்கின்றோம். நாங்கள் ஒப்பந்தத்திற்கு முற்றாக எதிர்ப்பல்ல, ஆனால் நாங்கள் அவர்கள் செய்ய போகிற அந்த பிள்ளையான ஒப்பந்தத்திற்கு தான் எதிர்ப்பாக இந்த டாக்டர்ஸ் யூனியன் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து இதற்கு ஒரு எதிர்ப்பு ஆர்ப்பாட்டமாக அரச வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் கிழக்கு மாகாண கிளையின் தலைவர் அழகையா லதாகரன் தலைமையில் இந்த ஆர்ப்பாட்டமும் பேரணியும் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் கிழக்கு மாகாணத்தின் வைத்தியசாலையில் கடமையாற்றும் வைத்தியர்கள், பல் வைத்தியர்கள் சங்க உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். இதன்போது அரசாங்கத்திற்கு எதிரான பல்வேறு கோஷங்கள் எழுப்பப்பட்டதுடன் எக்டா உடன்படிக்கையினை நிறுத்துமாறு கோரும் பதாதைகளையும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட வைத்தியர்கள் ஏந்தியிருந்தனர்.